ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க ஹரியரன் பேசுறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காரை வந்து ரிவ்யூ பண்ண போறோம். ஒரு பேசிக்கான ஒரு ரிவ்யூ வந்து இந்த கார்ல வந்து பார்க்க போறோம். அந்த கார் என்ன கெஸ்ன்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் வாங்க. மறக்காம சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த காருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதுதான் மஹிந்திரா எக்ஸ்யூவி 700. ஸோ அட் பர்சனலாக என்னோடய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபைவ்க்கு வந்து 4.5 கொடுப்பேன். ஏன்னா இந்த காரோட டிசைன் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைன் மஹிந்திரா இப்போ இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை நாள் வந்த கார்ஸே இந்த ஒரு டிசைன் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைன்னு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காம்பேக்ட் அண்ட் ஸ்பேஷியஸான ஒரு இடம் வந்து இந்த வாட்டி மஹிந்திரா வந்து நல்லா கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா, சீட்லேருந்து இந்த குஷன்லேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு உட்காரத்துக்கு. அண்டு நல்லா ட்ராவல் பண்ணுறதுக்கும் நல்லா வந்து ஒரு ஈஸியான ஒரு வேயாக இருந்துச்சு. அண்ட் இதை வந்து நான் வந்து ஒரு டாப் ஆங்கிள்லேருந்து வந்து நான் ரிவ்யூ எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ ஓவரால் காரோட இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றதுனால ஒரு டாப் ஆங்கிள்லேருந்து ரிவ்யூ எடுக்கணுன்றதுனால இந்த ஓவர் ரூஃப்லேருந்து எடுத்திருக்கேன். அண்ட் அண்ட் இந்த காரோட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டிஸ்பிளே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலி டிஸ்பிளேடு. எல்லாமே ஸ்பீடோ மீட்டர்லேருந்து மொத்தமாகவே டிஜிட்டலி எல்லாமே இதோட டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசைனாக நான் வந்து இந்த காரில் பார்க்குறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து 6 gear டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ உள்ளே வந்து நிறைய இந்த எக்யூப்மெண்ட்ஸோட இதெல்லாமே நல்லா சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பட்டன்ஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஸ்டைலிஷாக நல்லா கொஞ்சம் கிளாசிக்காக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. மஹிந்திராவோட ஒன் ஆஃப் தி கிளாசிக் வெஹிக்கிள்னு கண்டிப்பாக நான் அதை வந்து நான் சொல்லுவேன். அண்ட் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு இந்த வண்டியில் உட்காந்து போகிறதுக்கு. நார்மலாக வந்து ஒரு சில வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் கிரிப் இல்லாமல் இருக்கும். இதில் வந்து நல்லா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சஸ்பென்ஷன். அண்ட் நல்லா கொஞ்சம் அந்த பள்ளத்தில் விட்டு ஏற்றும் போதும் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த பள்ளத்தோட இதுவே பெருசாக தெரியல, நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடிஞ்சுது. அண்டு நிறைய நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க, நெக்ஸ்ட் அப்படியே சொல்லிட்டே வரேன். அண்ட் இந்த மஹிந்திரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1997 cc இன்ஜினில் வந்து இந்த வண்டி மேக் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் இன்ஜின்ஸ். அந்த இன்ஜின்க்கானது ஒரு ட்ரபிள் இல்லவே இல்லை, ஒரு ஸ்மூத்தான ஒரு இன்ஜினில் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து உண்மையிலே சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து நல்லா எக்யூப்டாக பேலன்ஸ்டாக இருக்குது. அண்ட் வண்டியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 12 lakhs. அண்ட் டாப் எண்ட் மாடல் வந்து 23 lakhs கிட்ட வரும். அண்ட் இந்த காரோட இன்டீரியர் டிசைன் பற்றி தான் சொல்லி ஆகணும். நல்லா வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இன்டீரியர் டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன் பார்த்திங்கன்னா, எக்ஸ்யூவி 500ஓட எக்ஸ்யூவி 700 டிசைன் வந்து நல்ல ஒரு காம்பாக்டாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சி ஷேப் ஹெட்லைட் வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா. அண்ட் அனதர் ஹைலைட் பார்த்திங்கன்னா, இந்த பாப்அப் டோர் ஹேண்டில்ஸு அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு. அண்ட் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ்பி ப்ளூடூத் இதோட எல்லாமே நிறைய புது புது ஃபீச்சர்ஸோட இதில் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் நிறைய ஆட்டோமேட்டிக் ஃபீச்சர்ஸும் இருக்குது. அந்த இப்போ நம்ம ரோட்லேருந்து எங்கேயா க்ராஸ் பண்ணி அந்த ரைட் சைடில் இப்போ எங்கேயா போகிறோம்னா, அது அலைன் பண்ணி அந்த அலாரம் மாதிரி அடிக்கும். அண்ட் மொபைல்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரியும் இதை வந்து புதுசாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எவர் டிசைன்
இன் 2021 நான் கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் என்ன இதோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து நார்மலாக வந்து இப்போது ஒரு வண்டியில் போகிறீங்கன்னா கொஞ்சம் அந்த பள்ளத்தை விட்டு இது பண்ணால் கொஞ்சம் அதோட சஸ்பென்ஷன்லாம் இதுவாகும். ஆனால் இந்த ஹேண்ட்லிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு.